வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண், சிபி சக்கரவர்த்தி. சிபி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு வந்து யாரை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன்? மன்மோகன் சிங். பிகாஸ் அவர் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வார் வாரம் வாரி இருந்தாங்க, மோடி நிர்மலா சீதாராமன் அந்த ஃபினான்ஸை பற்றியெல்லாம். ஆமாம், அது எதிர்கட்சிகளாக இருக்கலாம். வேற சொந்த கட்சிக்குள்ளன்னு பாக்குறப்ப சுப்பிரமணியன் சாமியார் அவரே தான். அவரை பத்தி தான் ஒரு நியூஸ். ஏன்னா நான் பயங்கர அவர் வந்து என்னன்னா போற இடங்கள்ல ஃபுல்லா, அதாவது ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்க எல்லாம் ஃபுல்லா நிர்மலா சீதாராமனை வாடுறதே ஒரு வேலையா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வந்து டேக் பண்ணியே போட்டு விட்டுறாரு. ஒன்னு வந்து நீங்க வந்து உங்களுக்கு அந்த பட்டறிவு இருக்கணும் எக்கனாமிக் சம்பந்தமா, இல்லைன்னா வந்துட்டு மத்தவங்க சொல்றதா கேட்கணும், கேட்காட்டீங்கன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு நீங்களே துணை போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணி விட்டுறாரு. எந்த ஒரு கூச்சநாச்சமே இதில் இல்லை. இது என்னன்னா பதில் போய் சொல்லணும்ல, சொல்ல முடியாத ஒரு இடத்துல தான் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. உண்மையாகவே வேதனையான ஒரு விஷயம் தான். என்னன்னா அவங்க பொருளாதார பத்தி ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட பேச்சு எல்லாமே இருக்கு. எல்லாமே அப்படியே இருக்கு. சரி, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆள அலசி பார்த்தோம்னா, அவர் வந்துட்டு இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ஸோ வந்து நான் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளு, வேற லெவல்ல ஃபாரின்ல எல்லாம் போய் யூனிவர்சிட்டிலாம் போய் கிளாஸ் எடுத்துட்டு வரேன் நானு. என்னை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு கொடுக்குறீங்கிறதா? அதுதான் கேட்ச் மை பாயிண்ட். அதே தான் அந்த மென்டாலிட்டியில தான் இருக்காராம். சோ வந்து அது மட்டும் இல்லாம இன்னொரு, சரி எனக்கு வந்துட்டு நீங்க மந்திரி சபையில தான் வந்துட்டு இடம் கொடுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு ஆளுநர் போஸ்டாவது கொடுத்துடலாமே, ஏன் தமிழிசை வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட எதிர்ப்பை வந்து பதிவு செய்யறதுக்கான ஒரு டூலா வந்து இன்னைக்கு ஊடகங்கள்லையும் சரி ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களையும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காராம். இது வந்து கட்சியுடைய தலைமையகம் அமித்ஷா மாதிரியான ஆட்கள் வந்து இவரை என்ன பண்ணலாம், இவர் வந்துட்டு எது பண்ணா வந்து கடிவாளம் மட்டும் அப்படி கட்டி போடலாம், இவர் வந்து கட்டுக்கடங்காத காலை ஆரம்பிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாரு அப்படின்னு நீக்க முடியாது. நீக்கலாம், இன்னும் வெறிகுண்ட காலையா மாறிடுவாப்ல. கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டாலும் பிரச்சனையா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு அமித்ஷாக்கே டஃப் கொடுக்குற ஆளா வந்து சுப்பிரமணியன் சாமி இருக்காப்ல. ஆமா, அது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் வந்துட்டு இன்னைக்கு பாஜக காமிச்சிட்டு இருக்காரு. இவர் என்னன்னா ஏதாவது இவர் வந்து வெளியில எதிரின் சொல்லிட்டு துரத்தவும் முடியாது, அதுக்காக வந்துட்டு சொந்தக்காரன் சொல்லிட்டு கட்டி பிடிச்சி வீட்லேயும் வச்சுக்க முடியாது, எந்த நேரத்தில் என்ன கொண்டதுக்கு போடுவாருன்னு தெரில அப்படிங்கிற ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில தான் இன்னைக்கு பாஜக இருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தியா அதிமுக பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று. ஆமாம், அதிமுக பற்றி என்ன சொல்லியிருக்காப்புலன்னா அதிமுக தனித்து செயல்படணும். அது மட்டும் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா தமிழ்நாட்டில் இப்போ தமிழிசை வந்து தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநராக போகிறாங்க, தமிழ்நாட்டில் அடுத்த தலைவராக வருவாங்களே, இந்துத்துவாவை வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு ஆளாக போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ தான் தமிழ்நாட்டில் வலுவாக பாஜக ஆளுன்ற முடியும். அதே சமயத்தில் அதிமுக தனித்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இந்துத்துவ தீவிரவாதம் அப்படின்னு சொன்ன ப சிதம்பரம் எங்கே இருக்காரு பார்த்தீங்களா நீங்கள்? அந்த கதி தான் ஏற்படும் அப்படிங்கிற மறைமுகமாக யார் அந்த இடி தாங்கி சுமை தாங்கின்னு கேட்குற. ஆமாம், ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தமிழிசை தான் வந்துட்டு அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள பற்றி ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். என்னென்னா இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு வந்து 8ஆம் தேதி போகிறாங்க, அன்றைக்கி வந்துட்டு பதவியேற்க போகிறாங்களாம் தெலுங்கானாவுடைய ஆளுநராக. அந்த ஹுசைன் சாகர் லேக் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களா வந்துட்டு கட்ட போகிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 20 பாதுகாப்பு அதிகாரிகள், 20 ஏக்கர் பரப்பளவில் அந்த பங்களாலாம் இருக்கும். ரொம்ப ஒரு பாதுகாப்பு கெடுபடியான ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு ஆளுநரெல்லாம் விட அங்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து நினைக்குதான். இனிமேல் அந்தந்த மாநில ஒரு 5 மாநிலங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா ஆளுநர்களா. ஸோ அவங்க மூலமாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஆளக்கூடியவங்கள கொஞ்சம் கண்காணிக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்துட்டு தமிழிசைங்க அனுப்பியிருப்பாங்க. அவ்வளோ கண்காணி வேலைக்கு தான் போகிறாங்க தமிழிசைங்கிறதாங்க. உடனே வந்துட்டு இங்கே உங்களுக்கு தான் தெலுங்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரியாதனால தான் நான் கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியான டோன்லாம் நீங்கள் ஏற்கனவே பேசியிருந்தீங்களே, ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நான் முன்னேறியிருப்பேன் அப்படிலாம் வந்து சொன்னீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, நான் தமிழ் மகளாகவும் தெலுங்கு இசையாகவும் பாரதத்துடைய இசையாகவும் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைமிங்லாம் பேசுவாங்கல்ல அதே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த தகவலே வந்ததான். அப்போ வந்துட்டு அவங்க ஒரு கோயில் இருந்தாங்களாம் சென்னையில் இருக்கக்கூடிய 100 அடி ரோட்டில். அந்த ஃபோனை கூட அட்டன் பண்ணலையா, குடியரசுத் தலைவர் கால் பண்ணியிருந்தாராம். உதவியாளர் வந்து கொடுத்தோடனே யாருன்னு தெரியாமல் அப்படி வந்து பேசல, எடுத்தோடனே வந்துட்டு நான் வந்து குடியரசுத் தலைவர் பேசுகிறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் சாக்காயிட்டாங்களாம். அப்புறமா அவர் சஸ்பென்ஸ் வச்சுட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னோடனே ஒரு நிமிஷம் நம்ப முடியல, அப்படி கடவுளுடைய அனுகிரகமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன், அப்படியே போய் அப்பாவை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினேன். பாஜகவில் இருந்தது வந்து அவருக்கு வந்து பிடிக்காமல் இருந்தது. ஸோ வந்து என்னை அவங்க அப்பாவே வாழ்த்திட்டாரு. ஸோ வந்து நான் தெலுங்கானாவில் போய் மக்கள் சேவையை தொடர்ந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடி நெகிழ்ந்து போய் சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்போம் அடுத்து யார் அப்படிங்கிறது. சிபி, நீ இந்த ரேஸில் வந்து நேற்று சில பேரெல்லாம் வந்து சொன்னேன், அதில் அந்த கே டி ராகவன் பேரை வந்துட்டு நீ விட்டுட்ட.
அவர் பேரும் அடிபடுது தெரியுமா? ஆமா, அவர் பேர் அடிபடுது. இப்போ இது தாண்டி என்னன்னா, இன்னும் நிறைய பேர் பேர் அடிபட்டு இருக்கு. ஆமா, தெரியும் தெரியும். அது தாண்டி கழுகர் ஒரு வேற நியூஸ் ஒன்று சொன்னாப்ல, என்னன்னா வந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில இப்போ ஒரு செயல் தலைவர் ரெண்டு மூணு பேரை போட்டுட்டு அடுத்த ஒரு மார்ச் ஏப்ரல்ல நீ சொன்ன மாதிரி இந்த கண்ணா அவரை வரேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர மெயினான பிக்சர் இறக்கிடலாம்னு பாக்குறாங்க. ஏ ஒரு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு மேபி வந்து கூட ரஜினிகாந்த் தான் வந்து தமிழகத்துடைய பாஜகவுடைய தலைமையாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து அமித்ஷா மோடியுடைய ஒரு ஸ்கெட்சு. ஸோ இந்த ஸ்கெட்சு வந்து பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிறது வந்துட்டு ரஜினிகாந்த் தான் விளக்கணும். ஆனால் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களாம் அவருக்கான அந்த மரியாதையோட. அவர் வந்து ஏன்னா அவர் இங்கே வந்து டைரெக்டாக அவர் சிஎம் கேண்டிடேட்டாக தானே தன்னை வந்துட்டு அறிவிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கான மரியாதையோட அவங்க வந்து பண்ணாங்கன்னா இவரும் வந்துட்டு டிக் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு. ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆனால் என்ன யோசிக்கிறப்ப அப்படின்னா, எதுக்கு நம்ம பிஜேபியில் ஜாயின் பண்ணணும், நம்ம தனியாக கட்சி ஆரம்பிச்சு அதை வேணால் சேர்த்துக்கிட்டு வேற லெவலில் கூட்டணி அமைச்சுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, ஆனால் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமித்ஷாவும் மோடியும் ரஜினி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்கிறத ஒரு 4-5 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். ஆமாம், சிபி எடப்பாடி இஸ் ஆன் ஃப்ளைட் மோடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தன்னுடைய படை பரிவாரங்களோட அமைச்சர் பெருமக்களோட அமெரிக்கா என்ன லண்டன் என்னன்னு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ வந்து யூஸ்வலி வெளிநாடு டூர்லேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு சும்மாவா இருப்பாரு, நாளைக்கு வந்து ரஷ்யாவுக்கு போடுறா வண்டி அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு மோடி. எதுக்கு திடீர்னு ரஷ்யா போறாரு என்னன்னா, நல்ல கேள்வி. மாஸ்கோவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை போய் பார்க்க போறாரு. இரண்டு நாடுகளுக்கு இடையான மிக முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் வந்து போட போறாராம். முதல் வந்துட்டு வர்த்தக ரீதியான பொருளாதார ஒப்பந்தங்கள், இரண்டாவது எரிசக்தி துறையில் ரெண்டு நாடுகளுக்கு இடையே என்ன மாதிரியான பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம், அதுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. மூன்றாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வளர்ந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் உலக நாடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எப்படிலாம் வந்துட்டு தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிபரோட சேர்ந்து பேச போறாராம். ஸோ முடிச்சுட்டு ஒரு 2 நாள்ல அங்கிருந்து திருப்பி வர, 2 நாள் தானே ரஷ்யா ஃபுல்லா, 2 நாள் பத்தாவது நான் சுத்தி பார்க்க இதெல்லாம் போட்டு முடியவே 2 நாள் ஆயிரும், சுத்தி எல்லாம் பார்க்கலையா அவரு? அதான் போன வாரம் தான் போய் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கையில் அப்படி அடிச்சுலாம் விளையாண்டுட்டு வந்தாரு. ஸோ நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. அடுத்து இருக்கு நிறைய, இன்னொரு டூர்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த மாசங்கள் இருக்கு. ஆமா, நான் என்ன கூட தோணுச்சு, அடுத்த மாசம் வந்து சீன அதிபர் வந்து மகாபலிபுரம் வர்றாராம் மோடியோட சேர்ந்து. எதுக்காக மகாபலிபுரத்தை சூஸ் பண்ணாரு மோடி? அக்டோபர் 11-13 3 நாட்கள் பயணமா வந்துட்டு ஜி ஜெங்பிங் அவர் வந்து வர்றாரு. பேர் கொஞ்சம் கஷ்டம் தான், நல்லா இருக்கு. ஆமா, போன வருஷம் வந்துட்டு உகான் நகருக்கு இவர் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாரு, போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமான நகரங்கள்லாம் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தாரு. ஸோ ஒரு நட்பு அடிப்படையில் அவர் வந்துட்டு கூப்பிட்டு இருந்தாராம். மகாபலிபுரம் ஏன் அப்படி டிக் பண்ணாங்கன்னா, அது வந்துட்டு யுனெஸ்கோ அந்தஸ்து வாங்கினோன்னே ஸோ வந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டா, அதாவது மீட்டிங் இந்த மாதிரியான தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணால் ஸோ தெற்கு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு இதை வந்து டிக் பண்ணதே வந்துட்டு மோடி தானா. மகாபலிபுரத்தில் அந்த 3 நாட்கள் வந்துட்டு பேசலாம் அப்படிங்கிற விஷயம், 3 நாட்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பேச போகிறாங்கன்னா, 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனையாகட்டும், இல்லை வந்துட்டு திபத்து பிரச்சனையாகட்டும், எல்லாத்தையும் வந்துட்டு பேசலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வர்றாங்க. ஸோ வந்து ஒரே இதுதான், அதுக்கு பிறகு அவர் வந்து கிளம்ப போகிறாராம் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ். ஓகே, சிறப்பாக முதல்ல மகாபலிபுரத்தில் எல்லா பேச்சும் நல்லபடியாக முடிஞ்சுன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை, மகாபலிபுரத்துக்கு பெருமை தானே? ஆமாம். ஓகே, இதில் என்னென்னா மோடினு சொன்னோன்னா இம்ரான்கான் வந்து தான் ஒன்று நியூஸில். என்னென்னா இம்ரான்கான் வந்து இந்த காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக வந்து ஐநாவில் போய் முதல்ல முறையிட்டாப்புல, அங்கே வந்து பாகிஸ்தானுக்கு தோல்விதான் ஏற்பட்டுச்சு. உடனே வந்து அமெரிக்காவுக்கு போய் முறையிட்டாப்புல, ட்ரம்ப் ஃபோன்லாம் 2 முறை பேசினார், மோடிக்கிட்டையும் வேறு பேசினார். ஆனால் அந்த G7 மாநாட்டில் வந்து இந்தியா பாகிஸ்தானே பேசி முடிவு எடுத்துக்கணும்னு சொன்னதால பாகிஸ்தான் அங்கேயும் தோல்வி ஏற்பட்டுருச்சு. இப்போ கடைசியில் இந்த மீடியாவில் சொல்லிட்டு இருக்காரு, 2 நாடுகளையும் அணுகாயுதம்லாம் இருக்குது, இது இந்தியாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முதல்ல போற தொடங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு, ஒரு பயம் வந்திருக்கு அவருக்கு. ஆமா, ஏன்னா இப்படி எல்லாம் இருக்கப்ப போன வாரம் என்ன நியூஸ்னா, அவருடைய பிரதமர் அலுவலகத்திலே 40,000 ரூபாய் கரண்ட் பில் தான் கட்டாம போயிட்டாராம். அங்க இருக்கிற அந்த மின் வாரியம் இருக்காங்கல்ல, உலக அந்த கரண்ட் பில் கட்டுங்களே புடிங்கிட்டு போயிருவோம், பிரதமர் அலுவலகமே இருட்டில் மூழ்கிருங்கிற மாதிரி காட்டிட்டு போயிருக்காங்களா? அவங்க நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்துக்கோங்க. அவருக்கு இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு பக்கத்து நாடுகளுக்கு வந்து சவால் விடுறாரு. அதாவது வந்து புதிய பாகிஸ்தான் ஒரு கோஷம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக சில விஷயங்கள் பேசித்தானே ஆகணும். முதல்ல கரண்ட் பில் கட்டிட்டு பேசலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி லண்டன்லேருந்து கிளம்பி நியூயார்க் போயிட்டு போல, அமெரிக்கா போயிட்டு போல இருக்கு. அங்கே போனோன்னு முன்பு வரவேற்க போயிருக்காங்க போல இருக்கு. அதான் ராஜேந்திர பாலாஜியோட சொல்லியிருந்தார், நயாகர நீர்வீழ்ச்சி நின்று, என்னப்பா இங்கே நல்லா தெரியலனாப்பா, கொஞ்சம் நல்லா எடுப்பா, ரெண்டு பாரின்காரன் நின்றுட்டு இருந்தாங்க, நான் அதை போனே எடுக்கிறேன் போனால் எடுத்துட்டு இருந்தாரு. ஆமாம், என்னென்னா அவரு ரொம்ப ஒரு உற்சாகமாக தான் இருக்காரு, ரொம்ப எளிமையாக எல்லாருமே இந்த இதில் மீம்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் பார்ப்பாரு போல. ஸோ நம்ம வந்து பாரம்பரிய உடை வேட்டி சட்டையிலே இருந்துருவோம்
அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸாவே அங்கே வேட்டி சட்டையிலோடயே இருக்காரு ராஜேந்திர பாலாஜி. ஸோ இந்த எம்சி சம்பத்தும் ஆர்பி உதயகுமார் நன்றி சொல்லிக்கலாம் அவருக்கு, நம்ம இல்லாட்டி பார்த்துக்கோங்க என்ன நடந்த நிலைமையில் இருப்போம் நம்ம கோட்டு சுட்டு போட்டா சரி ஓகே, அது வந்து அந்த கிளைமேட்டுக்கு போட்டு தான் ஆகணும், அது ஒரு மாதிரி தினசாக தான் இருக்கும் ராஜேந்திர பாலாஜிலாம் போட்டா சரி ஓகே. இப்போ என்னன்னா இந்த பஃபலோ நகரில் போய் பார்த்துட்டு ராஜேந்திர பாலாஜி எடப்பாடிலாம் வந்து பார்த்துருக்காங்கல்ல, இங்கே இருக்கக்கூடிய கால்நடை ஆய்வு பண்ண இதெல்லாம் வந்து எதுக்கு விவசாயம் மறக்கல இல்லை, அங்கே போய் பஃபலோக்கு போய் இதில் சோழர்லாம் கொடுத்துட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த கோட்லாம் போட்டுட்டு ஐ லைக் இட். ஆமாம், அவர் இந்த மூச்சுக்கு முன்னூறு தர அவர் சொல்லுவார்ல நான் வந்து விவசாயி அப்படிங்கிறத அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா வந்து சேலம் மாவட்டம் தலைவாசலில் வந்து கால்நடை பூங்கா வந்துட்டு அமைக்க போகிறாங்களாம். ஸோ அதோடைய மாடலே வந்து அமெரிக்கா தானா, ஸோ அமெரிக்காவுடைய ஒரு இதை வந்து இங்கே வந்து உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து நியூயார்க் போகிறாங்களா, அங்கே வந்துட்டு தொழில் முனைவோர் கூட்டமைப்பெல்லாம் போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு மிக முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகுது அப்படிங்கிறது வந்துட்டு தலைமைச் செயலர் நிரஞ்சன் மாடி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து அது என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நாளைக்கு சோழ வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். ஓகே சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஆல்ட் கிளாப் கைத்தட்டல். மனிதநேயம் என்பது நம்ம எல்லோருடைய மனசுலையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக பல சம்பவங்கள் வந்துட்டு அப்பப்போ நடக்கும், நிறைய வாட்ஸ்அப்புகளில் அதில் வந்துட்டு சேராகிட்டு இருக்கும். சமீபத்தில் பார்த்தா அந்த மாதிரியான ஒரு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவனுக்கு வந்துட்டு அவசரமான ஒரு சிகிச்சை அளித்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். அவங்க வந்து என்னென்னா ஜிப்மர் பாண்டிச்சேரியோட ஜிப்மருக்கு வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 7 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம் 53 நிமிடங்கள் ஆகும் டிராவலிங் அவர்ஸ். ஆனால் 4 மணி நேரம் 15 நிமிடங்களில் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி 6 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்துட்டு அந்த பாதையெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுத்து மிக மிக அவசரமாக ஜாஸ் என்ற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டிட்டு போயிருக்காரு, கொண்டு போய் அந்த இளைஞர் அந்த சிறுவனை வந்து சேர்த்துருக்காங்க. இன்றைக்கு வந்து அவர் உயிர் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த அந்த வாட்ஸ்அப் குரூப்பு அந்த இளைஞர்கள் எல்லோருமே அந்த சாலையில் இறங்கி அந்த இதெல்லாம் செட் பண்ணிட்ட எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம கைதட்டி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் நிச்சயமான. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எவன் பார்த்த வேலடா இது #EPVI. அண்ணே நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கை என்னென்ன வித்தியாசம்? அடே நாம் என்னைக்காவது பாஜக தலைவராக ஆவோம்னு பாஜக தொண்டர் நம்புனா அது நம்பிக்கை, அதே திமுக தொண்டர் நம்புனா அது மூட நம்பிக்கை. அது என்னமோ உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஆமாம் தம்பி, அந்த கேசியர்கிட்ட போய் ஏங்க என்னோடய வங்கி கணக்கில் வச்சுருந்த 2000 காணோம்னு கேட்டேன், அதுக்கு அந்த பையன் உனக்காவது வங்கி கணக்கில் வச்சுருந்த காசை தாண்டா காணோம், எனக்கு நான் வேலை பார்த்த வங்கியே காணோம்னு பேப்பர் வெயிட்டை கொண்டு எரிஞ்சிட்டான். இது உண்மையானதே கொடுமையான சிரிக்கிற மீன் பட்டு நிறைய அரசியல் பின்னாடி இருக்குது மீன் பின்னாடி. அடுத்து நம்ம டிட்டுக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு சிக்கல், தமிழகத்தில் உள்ள 15 சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்வு செய்தி. ஒருவேளை அதனால தான் யாரும் கார் வாங்குவது இல்லையோ, எல்லாம் கேஸ் தெரிய எஃபெக்ட் தானே. நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் தெரியாது சுப்பிரமணியன் சுவாமி. இதே இப்போதான் கண்டுபிடிச்சேன், உன் சோப்பு என்ன ஸ்லோவா பண்டி, உன் சோப்பு என்ன ஸ்லோவா அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லணும். கிரியேட்டிவிட்டி வேற லெவலில் தான் இருக்கு இந்த ட்விட்டில். ஓகே அடுத்து அவார்டுக்குள்ளே போயிடலாம். யாருக்குண்ணே யாருக்கு இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் ஒரு விஷயத்தை வந்து தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா நாராயணா இந்த கொசுத்தோலை தாங்க முடியல நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சியிலே சூனிய வைக்கக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னா சுப்பிரமணியன் சுவாமி. ஸோ தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தா இந்துத்துவ இதை ஃபாலோ பண்ணுங்கள், அதிமுக ஏன் இங்கே வந்துட்டு கூட்டணியில் இருக்கீங்க, கலண்டு போய் தனியாக தனித்த இதாக வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு குண்டு இப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் போட்டதோட நிர்மலா சீதாராமன் சொன்னார் பார்த்தீங்களா இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம் ரணமாக கிடக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மனசு. என்னன்னா சுப்பிரமணிய சாமியோட வழி எப்பவுமே தனி வழி தான், அவர் தான் அந்த டைலாக சொல்லக்கூடிய எல்லா தகுதியுள்ள மனிதர் என் வழி தனி வழி அப்படின்னு பாஜக இருந்துக்கிட்டே சொல்கிறார் பார்த்தீங்களா, எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா தலைக்கு. ஓகே அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு என்ன கவுண்டமணியோடைய ஒரு ஃபேமஸான ஆதி காலத்து ஒரு டைலாக் ஒன்று ஞாபகம் வருது, பத்த வச்சுட்டியே பரட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே பத்த வைக்கிற வேலையை ஒரு திறம்பட செய்யக்கூடிய ஒருத்தராக இன்றைக்கி வந்து சுப்பிரமணியன் சுவாமி இருக்காரு. ஸோ அவருக்கே வந்து பத்த வச்சுட்டியே பரட்ட அப்படின்னு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு இன்னொன்று கூட சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமின் பேரை கேட்டால் எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியிலிருந்து அதிர்தர் சும்மா அதிர்தில் பேரை கேட்டாலே அப்படின்னு கூட கொடுக்கலாம் நீங்கள். அதிர்தோ கலங்குதோ சரி ஓகே, பத்த வச்சுட்டியே பரட்ட அவார்ட் கோஸ் டு சுப்பிரமணியன் சுவாமி. ஓகே சிறப்பு. தொடர்ந்து விட வெப்டியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 7358389444 அந்த எண்ணுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் அனுப்பி வைங்க, மீன்ஸ் அனுப்பி வைங்க. இந்த சுப்பிரமணிய சாமி பண்ணுறதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம் அவர் ரைட்டா ராங்கா அப்படிங்கிறது கூட நீங்கள் சொல்லலாம் ஒரே வரியில். ஓகே நன்றி நன்றி.